ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் எம்ஐலிருந்து நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். மீண்டும் இன்ஜூரிக்கு உள்ளாகி இருக்கும் பும்ரா மற்றும் கேமரூன்கின் ஐபிஎல்லில் மிகப்பெரிய சிக்கல். T20 ஃபார்மேட் அஃபீஷியலாக வெளிவந்திருக்கும் தகவல், ரோஹித் சர்மாவின் நிலை என்ன, மேலும் பல சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் அப்டேட் பும்ராவோட இன்ஜுரி அப்டேட்லேருந்து போயிடலாம். பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆக்ஷனுக்கு வருவார்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவர் வந்த மாதிரியே தெரில. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட ஓடிஐ சீரிஸ் இப்போ வந்துட்டு கிளைமேக்ஸ்க்கே வந்துருச்சு. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட ஓடிஐ சீரிஸில் பும்ராவோட கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுலேருந்தும் வந்துட்டு ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்க. பும்ரா வந்துட்டு இன்ஜுரியில் இருந்து அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அதனால் நியூசிலாண்ட் அப்படி இல்லைனா வந்துட்டு ஆஸ்திரேலியா சீரிஸில் அவர் கிளம்பறங்குவார் அப்படின்னு சொல்லி நம்மளால் எதிர்பார்த்தோம். இப்போ அதை விட ஒரு மிகப்பெரிய ஷாக்காக நம்மளுடைய பும்ரா வந்துட்டு ஃபுல்லி ரெக்கவர் அண்ட் ஃபிட் ஆகிறதுக்கு இன்னும் 1 மந்த் வந்துட்டு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டான நம்மளுடைய சீரிஸில் வந்து இந்தியாவோட ஸ்குவாட் என்ன அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஸ்குவாட்லேயும் பும்ரா கிடையாது. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே ட்ரஸ்டபுளாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக அவருடைய கம்பேக் அப்படிங்கிறது ஐபிஎல்லில் தான் இருக்கும். பட் இந்த இடத்துலையும் வந்து பும்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் மைண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே, அதாவது பும்ராவோட ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நேஷனல் மேட்சஸ் எதுவுமே அவர் வந்து விளாடலை. ஸோ ஆனால் டைரெக்டாக ஐபிஎல் மட்டும் அவர் விளாடலாமா? ஸோ ஐபிஎல்லால் தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டே வந்துட்டு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இப்போ வந்து வேறு லெவலில் பூம் ஆச்சு. காரணம் டீம் இந்தியாவோட ஐசிசி ஈவெண்ட்ஸில் அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ரோஹித் சர்மா கேப்டன் ஆக்குனாங்க. அப்பவும் ஏஷியா கப் வேர்ல்டு கப் எதுவும் வின் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகாம தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு டைரெக்டாக ஐபிஎலுக்கு வர்றதும் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல. ஸோ பும்ரா வந்துட்டு இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்தார் அப்படின்னா எந்த ஒரு இன்டர்நேஷனல் சீரீஸ்லையும் அவரால் பங்கிருக்க முடியாது, டைரெக்டாக ஐபிஎல் தான். ஸோ அவரோட இன்ஜுரி கன்சர்னும் இந்த பார்ட்டிசிபேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் பெர்மனெண்ட்டாக ஒதுக்கப்பட்டு இருக்கும் ரோஹித் சர்மா இதில் அப்படின்னா T20 ஃபார்மேட்டில். ஸோ ஆல்ரெடி பிசிசிஐயோட இன்சைடர்லேருந்து நமக்கு 3 மந்த்ஸ் முன்னாடி அந்த அப்டேட் கிடச்சிருச்சு. T20 சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸை வச்சு நாங்கள் கொண்டு போக போகிறோம். ஈவன் தோ கேப்டனையும் நாங்கள் மாத்திர ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டுலேயுமே நம்ம ரோஹித் சர்மா வந்து இடம் பெறல. இப்போ நியூசிலாந்து கிரிக்கெட்ஸான T20 சீரிஸோட ஸ்குவாட் வந்தது. ஸோ அதுலேயும் சேம் செட் ஆஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு, ஹர்திக் பாண்டியா கேப்டன், வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஸோ அதுலேயும் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியோட பேர் வந்துட்டு இருக்கிற மாதிரி ரோஹித் சர்மாவோட நேம் கிடையாது. ரோஹித் சர்மாவை டோட்டலாக அப்படியே வந்துட்டு பயாஸ் பண்ணி ஓரம் கட்டிட்டாங்க. என்ன தான் வந்துட்டு ஐபிஎல்ல ஒரு பெர்மனெண்ட்டாக வந்துட்டு சூப்பரான ஒரு கேப்டனாக இருந்தாலும் இந்த இடத்துல ஏஷியா கப் T20 வேர்ல்டு கப் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ் டோனி எப்படி ஒரு யங் கோர் டீமை கொண்டு போனாரோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த ஒரு செட்டப்பை வந்து பிசிஐ கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நேற்று வந்துட்டு ஒரு அப்டேட் வந்தது, ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ T20 ஃபுல் டைம் கேப்டன் வந்துட்டு ரோஹித் சர்மாக்கு டோட்டலாகவே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மனசில் வந்து அது வந்து சரியாக படலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாகவும் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் விராட் கோலி T20 கேப்டனாக இருந்தப்போ ரோஹித் சர்மா கிட்ட போச்சு. ஸோ ஆனால் வந்துட்டு விராட் கோலிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. பட் வெறும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரே ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை வச்சு டோட்டலாக T20 சர்க்கியூட்டில் இருந்து ரோஹித் சர்மா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து எண்ட் ஆஃப் ஐரான்னு தான் பேசப்பட்டுட்டு வருது. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ரோஹித் சர்மாக்கு ரெஸ்ட் தான் கொடுக்குறோம், ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து T20 சீரீஸில் விளையாடுவார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போகிற போக்க பார்க்கும்போது பெர்மனெண்ட்டாகவே அவர் ஒதுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2023 மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சிக்கல். கேமரூன் கிரீன் 17.5 கோடி. ஸோ இந்த ஒரு இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இன்ஜுரியும் கேமரூன் கிரீனை வந்துட்டு தொத்திக்கிச்சு. ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டான டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு அவருடைய ஃபிங்கரில் வந்துட்டு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் ரிட்டர்ன் ஆயிடுவார் நம்ம நினச்சோம். ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல்ல ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நம்மளுடைய கேமரூன் கிரீன் கிடையாது அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஸ்டார்க்கும் மிஸ் ஆகிறாரு. ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் 2nd week வரைக்கும் அவரால் வந்துட்டு பவுலிங் போட முடியாது ஐபிஎல் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் நம்ம கேமரூன் கிரீனை இவ்வளோ பெரிய தொகைக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எடுத்து அவங்க ஸ்குவாடையும் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்காங்க. 25 பேர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல 24 பேர் தான் இப்போ வந்து எம்ஐயோட ஸ்குவாட்லேயே இருக்காங்க. காரணம் கேமரூன் கிரீனுக்கு மிகப்பெரிய ப்ரைஸ் டேக்கு போனது தான். இப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடி தான். ஏன்னா வந்துட்டு இவர் ஒரு பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். காரணம் டிம் டேவிட் அப்படின்னு ஒரு ஃபினிஷர் இருக்கிறார், எந்த இடத்துல பார்த்தாலும் ஆல்ரவுண்டர் லேக் இருக்குது. ஸோ இப்போ கேமரூன் கிரீனோட அவைலபிலிட்டியும் வந்துட்டு ரொம்ப டவுட்டில் இருக்கிறது. எம்ஐக்கு எவ்வளோ பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீனாலும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.